ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்மனம் நியூஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு இப்போ எல்லாருமே நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா வேகன்சிஸ் நிறைய கேட்டிருக்காங்க, இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது வந்து ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் போட்டிருந்தது. இப்போ அந்த வெப்சைட்ஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுல. ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஆல்ரெடி போட்டது தான் இருந்தாலும், 2022 மாடலில் எப்படி நம்ம இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி அதை போடுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலே கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் அதில் மெம்பர்ஷிப் வாங்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் அதில் பண்ணுவீங்க. அதில் அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவீங்க. அந்த உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அலாட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஜாப்ஸ் வருதோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதிலே நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, ரிசல்ட்ஸ் பார்க்குறது, என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் டிஎன்பிஎஸ்சி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே இப்போ என்னென்ன கரண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் குரூப் 2க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ஆன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா tnpsc.gov.in அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். அங்கே வந்து கிளிக் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னா அதே பேஜில் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வழக்கமாக நம்ம என்ன பண்ணோம், நியூ பேஜில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோன்னா இதில் எதாவது ரெஃபர் பண்ண வேண்டியதுன்னா பார்த்துக்கலாம். அதனால் கவனிக்க வேண்டியது கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் கொடுத்து நியூ பேஜில் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த அப்ளை ஆன்லைனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ வெப்சைட்டுக்கு போட்டோமான்னு கேட்குது. ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு தமிழில் இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் மாறிடும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ யூசர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது புதுசாக போகிறவங்க, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸில் போகிறவங்க செய்ய வேண்டிய மாடல். இதில் உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் வந்து நீங்களே கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா அது இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரியேட் லாகின் ஐடின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிடும். அவைலபிலிட்டி இருந்ததுனால் நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ போகும்போது பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது கவனிக்கிறது ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸு, நம்பர்ஸு இருக்கிற மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் ரஃபாக போட்டு பார்த்துட்டு அதை அப்படியே இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் திருப்பி இன்னொருவாட்டி அந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறீங்க. கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஐடி, கன்ஃபார்ம் மெயில் ஐடின்னு சொல்லிட்டு அந்த மெயில் ஐடியும் டைப் பண்ணுங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்குது. அதில் உங்களுடைய நேம், 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதேமாதிரி மாடலில் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ செல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை பை சென்டிங் ஓடிபினா செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜை பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கொடுத்துட்டு இனிஷியல் பாக்ஸில் இனிஷியல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் பர்த் டிஸ்ட்ரிக்ஸ், அவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தாரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னவோ அதையும் சொல்லிக்கலாம், சொந்த ஊர் என்னவோ. ஸோ மதர்ஸ் நேம்னா அம்மா பேர் டைப் பண்ணி இனிஷியல். அப்புறம் டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ, மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாடலில் பார்த்து டைப் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பர்த் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த ஊரில் மாவட்டத்தில் பிறந்தீங்களோ அதையும், உங்களுடைய நேட்டிவ் என்னவோ அதையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கணும். ஜெண்டரில் மேலாக ஃபீமேலாக ஆனால் பெண்ணான்ற செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு, ரிலீஜியனில் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமான்ற செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. நேஷனாலிட்டியில் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு, கம்யூனல் ரிசர்வேஷனில் காஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த இது அது பற்றி ரிசர்வேஷன் தான் இதில் கேட்டிருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன காஸ்ட் வரீங்களோ அந்த காஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதில் சப் காஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தாலுக்கு அது ஜாய் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற யார் கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில், ஜாய் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பரு, டேட் ஆஃப் இஷ்யூ அதிலே சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், பார்த்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு சேவ் அண்டு ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கொடுத்த பிறகு இப்போது உங்களுடைய எஸ்எல்சி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், 10th மார்க் ஷீட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்லாம். அப்போ 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும், அந்த நம்பரை பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கும் உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை பார்த்து அந்த மந்த்தும் இயர் ஆஃப் பாசிங்கும் செலக்ட் பண்ணி கொடுங்க.
டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் எஸ்எல்சி மார்க் ஷீட். எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துங்க. அப்புறம் எஸ்எல்சி எஜுகேஷன் போர்டு, அது என்ன ஸ்டேட் போர்டு. அப்புறம் எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரு. அப்புறம் மீடியம், தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக படித்தது சொல்லிவிட்டு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் வீட்டு அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துருங்க. ஆதார் அட்ரஸில் என்ன இருக்கோ, ஆதார் ஐடியில் என்ன இருக்கோ அதை கொடுக்குறது பெஸ்ட்டு. ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ்லையும் சேம் ஆஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் ஃபில் பண்ண அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் ஃபில் பண்ண இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, மாவட்டம், எந்த மாவட்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்கோடு, உங்கள் ஏரியாவோட பின்கோடு என்னவோ அதை இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோடனே அப்லோட் ஃபோட்டோ, அப்லோட் சைன் சொல்லி கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட ஸ்கேனர் மிஷின் இருந்தானா, ஸ்கேனர் வந்து 300 dB வச்சு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ப்ரொசீட் சென்டர்ஸில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோஸையும் சிக்னேச்சரையும் கொடுத்து 300 dB வச்சு எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. ஸோ ஸ்கேனர் ஆப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் லென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் போய்ட்டு ப்ரொசீட் சென்டரில் போய்ட்டு ஃபோட்டோஸையும் சிக்னேச்சரை மட்டும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் அப்லோடு. ஸோ பண்ணியாச்சு, ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிட்டோம். ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிங்கிற இந்த ஸ்டெப்ஸ் வருது, பேமெண்ட் கட்டுற ப்ராசஸ். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 150 வருது. ஸோ எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லி கேட்குது. இதில் பேமெண்ட் கேட்வே மூலமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். பேமெண்ட் டைப் வந்து எப்படி கேட்குதுன்னா நம்ம ஆன்லைனில் கட்ட போகிறோம் அப்படின்றனால ஆன்லைன் அப்படின்னு சொல்லிடுறோம். கொடுத்துட்டு கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம டெபிட் கார்டு, அதான் ஏடிஎம் கார்டுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, டெபிட் கார்டு மூலமாக பண்ண போகிறோம். கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறதுல கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டில் அந்த டெபிட் கார்டில் இருக்கிற நம்பரை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட்டு, அப்புறம் சிவிவி நம்பர் சொல்லிட்டு கார்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிவிவி நம்பர் இருக்கும், அதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போ உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வரும், நீங்கள் பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த செல்லுக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும். சப்மின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிண்ட் அவுட் வேணால் நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ப்ரிண்ட் கையில் வச்சுருந்தீங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்கள் மெயிலுக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இதே டைம் பீரியடில். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாடல். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிட்டு நெட் பேங்கிங் மூலிமா அமௌண்ட் கட்டுறீங்க, அவ்வளோதான். ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா லாக் அவுட் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவைப்படுறவங்க இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.